கரண்டாக தமிழ்நாட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு இஷ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு இஷ்யூ தான். அதாவது நியூஸ் பேப்பர் அண்ட் மீடியா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன் விட்டுருக்காங்க, அதாவது தமிழ்நாட்டை ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறதா சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வைரலாக பரவக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் உண்மையாக பொய்யான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கா தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கிறதுக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பவர் இருக்குது. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டை எப்படி வேணால் பிரிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டோட நேமை மாற்றுறதுக்கே அவங்க கையில் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் இது எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ரெசல்யூஷன் மெஜாரிட்டியாக மாறிடுச்சுன்னா, இங்கே இருந்துக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது மக்கள் என்ன தான் குரல் கொடுத்தாலும் அது பழிக்கவே பழிக்காது, ஐ மீன் செல்லாது. அப்படி மெஜாரிட்டி ரெசல்யூஷனாக மாறிச்சுன்னா அடுத்த செகண்டே அவங்களால தமிழ்நாட்டோட நேமை மாற்றுறதுக்கோ தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பிரிக்கப்பட்ட தெலுங்கானா அண்ட் ஆந்திரா தான். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளவோ குரல் கொடுத்து பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சுத்தமாக ஒப்புதல் அளிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த போராட்டம் நடந்துச்சு. ஆனால் ஃபைனலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்ஸ் ரெசல்யூஷன் மெஜாரிட்டியாக பாஸ் ஆகப்பட்டியும் உடனே அவங்க தெலுங்கானா அண்ட் ஆந்திராண்டு ரெண்டு பகுதியாக பிரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும் கிடையாது, அதுக்குன்னு கரெக்டான ரீசன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால பிரிக்க முடியும். அண்ட் தமிழ்நாட்டை பிரிக்கிறக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 3 மேஜர் ரீசன் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன ஃபஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர பட்ஜெட் எல்லாத்தையும் சென்னைக்கு மட்டுமே தராங்க, சென்னையை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் கோயம்புத்தூர், சேலம் இதெல்லாம் டெவலப் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க செகண்டாக சொன்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சென்னை நோக்கி தான் போகிறாங்க, இதனால் சென்னை ஒரு பெரிய கட்டமைப்புக்குள்ளே சிக்கி தவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட ஒரு வகையில் அக்ரி பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க தேர்டாக சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரீசன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர எல்லா வேக்சினையும் சென்னைக்கு மட்டும்தான் தராங்க, சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ரிப்ளை விட்டுருக்காங்கன்னா, சென்னையோட மொத்த பாப்புலேஷன் 1,25,00,000, கொங்கு நாடான 11 டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்தா கூட அவ்வளோ பாப்புலேஷன் வராது. அண்ட் பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அதுக்காக நாங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டை பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை விட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸையும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிளியர் பண்ணிடுறாங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஸோ ரெண்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சரியான பதிலடி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 கோடி தான், அதுவே யூபியோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி. அப்படி பார்த்தா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா ஏன் நீங்கள் இன்னும் யூபியை பிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் கூட இந்தியாவிலேயே டெவலப்டு ஸ்டேட்ஸில் நாங்கள் செகண்ட் பொசிஷனில் இருக்கோம், ஸோ எங்களை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி தமிழ்நாட்டை பிரிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு வேலை பிரித்தாங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். யூனியன் டெரிட்டரினா டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆர்டர் போடுவாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் நிறைய பிரச்சனை நடுவில் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூபத்தில் கவர்னர் இருப்பார், ஸ்டேட் கவர்மெண்ட் ரூபத்தில் சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இதனால் சிஎம் ஒரு ஸ்கீம் கொண்டு வராருன்னா அது கவர்னருக்கு ஒத்துப்போகாது, கவர்னர் ஒரு ஸ்கீம் கொண்டு வராருன்னா அது சிஎம்க்கு ஒத்துப்போகாது. ரெண்டு பேருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஏதாச்சும் 1-2 ஸ்கீமில் தான் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒத்துப்போவாங்க. அண்ட் ஃபைனலாக இதனால் சிக்கி தவிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் தான். நம்ம ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் நடந்து பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் கோரிக்கை முன்வைக்கல, இது ஒரு மாஸ்டர் பிளான், இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, பிஜேபி மற்றும் ADMK இந்த குறிப்பிடப்பட்ட கொங்கு நாட்டில் அதிக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அதிக ஓட்ஸ் இங்கிருந்து தான் வருது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இந்த கொங்கு நாட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டால் பிஜேபி மற்றும் ADMK இதை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. இதுதான் உண்மையும் கூட, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணப்படலை. ஆக்சுவல் ஃபேக்ட் எதுவோ உண்மை எதுவோ அதை தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் தமிழ்நாட்டை பிரிக்க சான்ஸ் இல்லை, ஒரு வேலை பிரித்தா நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதனால் ஃபைனலாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மட்டும்தான், லாபம் அடைய போகிறது அரசியல் கட்சிகள் தான். இதோட இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம்.